தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். வல்லமை உள்ள தெய்வமே, எல்லாம் வல்லவரான எங்கள் கடவுளே, புனித தோமா, இந்திய நாட்டிற்கு வந்த உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய திருத்தூதர்களில் ஒருவர், அவர் வழியாக எங்களுக்கு நீர் உம் திருமகன் கிறிஸ்துவின் விசுவாசத்தை தந்திருக்கிறீர். இந்த பாரத நாட்டிற்கு ஆண்டவரே நீர் மிகுந்த தயவு கூர்ந்து ஒரு அப்போஸ்தலரை அனுப்பியிருக்கிறீர். ஆண்டவரே, உண்மையின் பாதையில் இந்த நாட்டை நடத்தும்படி விசுவாச ஒளியை இந்த நாட்டிற்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு வீட்டையும் உம்முடைய பரிசுத்த கல்வாரியில பெயர் எழுதி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இந்த பாரத நாட்டில சில கோடி மக்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பல கோடி மக்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாட்சி பகிர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மில் அவர்கள் மீட்படைய அவர்களுக்கு நாங்களே அப்போஸ்தலர்களாக மாறும்படி நீர் திட்டமிட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கடவுளே, இந்த நாட்டை ஆளுகின்ற மத்திய அரசிற்காக, மாநில அரசுகளை ஆளுகின்ற எல்லா தலைமைகளுக்காக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்மிலே நம்பிக்கை கொண்டவர்களை ஆண்டவரே எல்லாரும் அரவணைக்கட்டும். அவரவர்கள் விருப்பத்தின்படி உம்மிலே நம்பிக்கை கொண்டு உண்மையின் பாதையில் நடப்பதற்கு, உம்மிலே இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு உரிமையை கொடுத்தருளும் ஆண்டவரே. இருக்கின்ற உரிமையை யாரும் மறைமுகமாகவும் கூட பறித்துவிடாதபடி இருக்கிற ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எம்முடைய நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும், அரசோச்சுகின்ற தலைமைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மக்களின் உரிமைகள் பறிபோகாதபடி ஆண்டவரே, இந்திய நாட்டினுடைய சட்டத்தின்படி இருக்கின்ற உரிமைகள் ஆண்டவரே மக்களிடமிருந்து எங்களிடமிருந்து பறிபோகாதபடி, மறைமுகமாகவும் கூட தாக்குதல்களை ஏற்படுத்தாதபடி உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரமாய் வாழ, உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ, அந்த வாழ்வை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க எங்களுக்கு நீர் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கித்தாரும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், பாரத நாட்டை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 20:24-29 இறை வாக்கு முடிய. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். அன்பானவர்களே,
புனித தோமா இயேசுவினுடைய பன்னிரு சீடர்களில் ஒருவர். நம்முடைய சொந்த மண்ணிற்கு வந்தவர், நம்முடைய மண்ணில் இயேசுவின் மேல் விசுவாசம் முதன் முதலாக தெளிக்கப்பட்டது இந்த புனித தோமாவினால். அன்பானவர்களே, எத்தனை அருமையான கடவுள், எத்தனை அருமையான தகப்பன் நம்முடைய கடவுள். நம்முடைய நாட்டை அவர் நினைக்கிற நினைவில் வைத்திருக்கிறார். நம்மை அவர் மறந்துவிடவில்லை. எங்கோ இருக்கிற பாலஸ்தீனாவிலிருந்து எருசலேமிலிருந்து கடவுள் நம்முடைய நாட்டை நினைவு கூர்ந்திருக்கிறார். காரணம் என்ன? இது பாரத நாடும் அவருடைய பூமிதானே. நம்மை எத்தனை நேசிக்கிறார் பாருங்கள். தன்னுடைய சொந்த சீடர்களில் ஒருவரை இங்கே அனுப்பி அவர் போதித்த அத்தனை கட்டளைகளையும் நமக்கு போதிக்கும்படி செய்திருக்கிறார். நாம் பாக்கியவான்கள் அல்லவா? பாரத நாடு இந்துக்களுக்கே என்று சொல்லுகிற ஒரு சூழலில் இல்லை. அவரவர்கள் நம்பிக்கையின்படி அவரவர்கள் வாழலாம். நாங்கள் உண்மையான வழியாகிய இயேசுவிலே நம்பிக்கை கொள்ளுகிறோம். நீங்களும் இந்த உண்மைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் பாக்கியசாலிகள். மறைநூலிலே நாம் வாசிக்கிறோம், இணைச்சட்ட நூல் 33:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பேறு பெற்றவன், ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களினமே, உன்னை போல் வேறு இனம் உண்டா? கிறிஸ்தவரே, நீ பேறு பெற்றவன். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஏற்கனவே சீடர்களுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து உயிரோடு இறப்பிலிருந்து உயிரோடு எழுந்த பின்பு அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். அப்பொழுது தோமா இல்லை. தோமாவிடம் அனைவரும் சொல்லும் பொழுது, மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லும் பொழுது, தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்க்க வேண்டும், அதில் என் விரலை இட வேண்டும் என்றெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறார். அதற்கு காரணம் என்ன? சந்தேகமா? நம்பிக்கை கொள்ளவில்லையா? இருக்கலாம். ஆனால் அவர் இயேசுவை காண விரும்பினார். இயேசுவை காண விரும்பினார். அன்பானவர்களே, அவருக்கு இயேசுவின் மேல் அந்த தாகம் இருந்தது. அவர்களெல்லாம் பார்த்த இயேசுவை நானும் பார்க்க வேண்டும், பார்த்து நம்ப வேண்டும் என்று விரும்பினார். அதிலே ஒரு குறை இருக்கலாம். பார்த்தால்தான் நம்பிக்கையா? காணாமல் விசுவாசிப்பவர் பேறு பெற்றவர் என்று இயேசு சொல்லுவதனால் அது ஒரு குறையாக இருக்கலாம். ஆனால் அவர் காண விரும்பினார். அதைவிட மேலாக அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தோமாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறார். பார்த்தீர்களா? ஒரு தனி மனிதனுடைய விருப்பம் ஆண்டவர் நிறைவேற்றுவதிலே ஆர்வம் கொள்ளுகிறார் என்றால், தோமாவிடம் காட்டிய ஆர்வத்தை நம் ஒவ்வொருவர் மேலும் காட்டுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எசாயா புத்தகத்திலே 41:10 நமக்கு சொல்லப்படுகிறது, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். 9 சொல்லுகிறது, நீ என் அடியவன், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நான் உன்னை தள்ளிவிடவில்லை. ஒரு தனி மனிதனுடைய தாகத்தை ஆண்டவராகிய கடவுள், எல்லாம் வல்ல கடவுள் தீர்க்கிறார். தோமா அவரை காண விரும்பினார். ஆண்டவர் தன்னை அவருக்கு காண்பிக்கிறார். நீ என்னுடைய அடியவன், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நான் உன்னை தள்ளிவிடவில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை காண விரும்பினால் அவர் உள்ளே வருகிறார். நம்முடைய உள்ளத்திற்குள் வருகிறார், நம்முடைய வீட்டிற்கு வருகிறார். அவரை கூப்பிட்டால் 33:3 எரேமியா நமக்கு சொல்லுகிறது, நீ கூப்பிடு, நான் பதில் கொடுக்கிறேன், நீ கூப்பிடு, நான் பதில் கொடுக்கிறேன். திருப்பாடல் 50:15 நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள்,
உங்களை காத்திடுவேன். நீ கூப்பிட்டால் நான் வருவேன், உன்னை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஒரு தனி மனிதனுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவராகிய கடவுள் எல்லாம் வல்லவர், செவிசாய்க்கிறார். நம்மீது அவருக்கு அத்தனை அன்பு உண்டு. நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, வயிற்றில் கருவாக உருவாகும் முன்பே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, மகளாக. அன்பானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட குறைகளை அவர் நீக்குவார். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய தனி குரலை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். கூப்பிடுங்கள், உங்களுக்கு அவர் தன்னை காண்பிப்பார். God bless you. Praise the Lord.